ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா மட்டன் ஸ்டூ. இடியாப்பம் ஆப்பம் கூட நல்ல ஒரு டேஸ்டியான சைட் டிஷ்ஷு. ஒயிட் ரைஸ்க்கும் நல்ல ஏத்த கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 300 கிராம், 2 வெங்காயம் நறுக்கியது, பொடியாக நறுக்கிய பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், வெனிகர் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை ஏலக்காய் கிராம்பு 4, பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, 2 நறுக்கிய உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை 1/10 இலைகள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்முறையை பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குக்கரில் சேர்த்துக்கோங்க. 300 கிராம் மட்டன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டூங்கிறது ஆக்சுவலாக சூப் டைப்பில் தான் இருக்கும், அதனால் பெரிய பெரிய பீசஸ்லாம் தேவையில்லை. சின்ன சின்னதாக மட்டன் பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெனிகர் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேகிற அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் 2-3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். குக்கரில் 10 விசில் கிட்ட நல்லா மட்டனை வேக வச்சுக்கணும். இந்த சமயத்தில் இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. இங்கேயும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 நறுக்கிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக 4 பட்டைத்துண்டுகள் சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வெங்காயம் உருளைக்கிழங்கு வதங்க விடுங்க. வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் நல்லா வதங்கின ஸ்டேஜில் மட்டன் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் பீசஸை போன்ஸோடு தான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் போன்ஸோட மட்டன் ஆட் பண்ணிங்கன்னா. மட்டன் சேர்த்த பிறகு 1/2 முடி தேங்காயிலிருந்து எடுத்த முதல் தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் சிம்மில் வைங்க அடுப்பை. அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு 2வது தேங்காய் பால் எடுத்து மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். 1 அல்லது 2 உருளைக்கிழங்கு துண்டுகளை எடுத்து நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கணும். ஸ்டூவோட திக்கர் கன்சிஸ்டன்சிக்காக இதை நம்ம செய்கிறோம். தேங்காய் பால் சேர்த்த பிறகே அடுப்பை சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஃபைனலாக அந்த ஃபைனல் அரோமாக்காக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க சுவையான மட்டன் ஸ்டூ ரெசிபி. கேரளா ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம். செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸாக இருக்கட்டும், இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரெசிபி.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி.